Welcome to Catherine's tutorial. நாம இந்த வீடியோல ஆவரி மெக்லியாட் அண்ட் மெக்கார்த்தியோட எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போறோம். கிரிஃபித் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். கிரிஃபித் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ல அவர் டிஎன்ஏ மெசேஜ் கேரி பண்ணி கொண்டு போகுதா இல்ல புரோட்டீன் கேரி பண்ணி கொண்டு போகுதாங்கறத கன்க்ளூஷன் ப்ராப்பரா கொடுக்கல, கிளியர் கன்க்ளூஷன் கொடுக்கல அவர். அவர் என்ன சொன்னாருன்னா, ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸா வந்து ஆர் செல்ஸை வந்து எஸ்ட்ரைனா மாத்துது அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாரே தவிர அவர் கிளியரா ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கல எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு. அதை கண்டினியூ பண்ண என்ன பண்ணாங்கன்னா, 1944 ட்ரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபிள் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஆவரி மெக்லியாய்ட் மெக்கார்த்தி இவங்க மூணு பேரும் தான் அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டினியூ பண்ணாங்க. எதுக்காகன்னா, டு ப்ரூவ் டிஎன்ஏ இன்ஃபர்மேஷன்ஸை கேரி பண்ணி கொண்டு போகுதா இல்லை ப்ரோட்டீனா அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டே ஃபாலோ பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. ஸோ அதான் 1944 இவங்க மூணு பேர் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணாங்க. இதில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், எங்கிட்ட ஒரு பேக் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் இருக்குது. இந்த ஃப்ளவர்ஸில் ஒரு 100 ஃப்ளவர்ஸ் இருக்கு வச்சுக்கோங்களேன் ஒரு பேக்கில். அதில் ஒரு ஃப்ளார் தான் வந்து மேஜிக்கல் ஃப்ளார். அந்த மேஜிக்கல் ஃப்ளார் எது டச் பண்ணாலும் வந்து அந்த திங் வந்து கோல்டாக மாறிடும். இப்போது 100 ஃப்ளவரில் நான் எப்படி அதை கண்டுபிடிக்க முடியும்? பட் இஸ் எல்லா ஃப்ளவரும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அந்த 100 ஃப்ளவரில் நான் எப்படி அந்த ஒரு ஃப்ளவர் கண்டுபிடிக்க முடியும்? அப்போ என்ன பண்ணணும்னா, நான் எல்லாமே எடுத்து டச் பண்ணி பார்க்கணும். ஒரு ஒரு ஃப்ளவராக எடுத்து டச் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு அந்த திங் கோல்டாக மாதிரி தான் இல்லையான்னு தெரியும். அப்போ நான் கண்டுபிடிச்சிடலாம் எது மேஜிக்கல் ஃப்ளவர் அப்படிங்கிற மாதிரி. அதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் பண்ணுறாங்க. கிரிஃபித் என்ன பண்ணார், ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸாக வந்து என்ன பண்ண முடியும், இந்த ஆர் ஸ்டெயினை எஸ்டெயினை மாதிரி கண்டுபிடிச்சிட்டார். ஆனால் அது என்ன சப்ஸ்டன்ஸுக்கு தெரியல. ஏன்னா ஒரு மைக்ரோனிசம் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குள்ளே ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, அப்புறம் நியூக்ளிக் ஆசிட்ஸ் இருக்குது, நிறைய சப்ஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வி ஹாவ் டு எக்ஸ்பெரிமெண்ட். எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணி பார்க்கணும், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தா தான் எந்த பார்ட்டிக்கல் மெசேஜை கொண்டு போகுது அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரியும். அதுதான் வந்து இவங்க கண்டினியூ பண்ணாங்க, ஆவரி மெக்லியாட் அண்ட் மெக்கார்த்தி. அது எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஹீட் கில்ட் எஸ்ட்ரெயினையும் ப்ளஸ் ஆர் ஸ்டெயின் இந்த மிக்சர் தானே கிரிஃபித் வந்து இன்ஜெக்ட் பண்ணும்போது மைஸ் இறந்து போச்சு இல்லையா, அப்போ தான் என்ன சொன்னார்னா, ஏதோ சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் ஹீட் கில் எஸ்ட்ரெயின் இந்த ஆர்க்கில் போய் அது ஆர் வந்து எஸ்ஸாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படிங்கிறது தான் கிரிஃபித்தோட எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ என்ன பண்ணாங்கன்னா, இவங்க இந்த ஹீட் கில் எஸ்ட்ரெயினையும் ஆர் ஸ்டெயினையும் மிக்ஸ் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டாங்க. இந்த எக்ஸ்ட்ராக்டில் என்ன பண்ணாங்கன்னா, இமேஜினி தான் எக்ஸ்ட்ராக்டு. இவங்க ஒரு மூணு என்சைம் எடுத்துட்டாங்க அவங்க எக்ஸ்பெரிமெண்ட். என்னென்ன என்சைம்ஸ் பார்த்தோன்னா, இங்கே நான் எழுதுகிறேன், ப்ரோட்டீனேஸ், ஆர்என்ஏஸ், அப்புறம் டிஎன்ஏஸ் என்சைம். இந்த மூணு என்சைம் இவங்க எக்ஸ்பெரிமெண்ட்க்கு எடுத்துக்கிட்டாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த எக்ஸ்ட்ராக்டை வந்து மூணாக பிரிச்சிட்டாங்க. சரியா, ஒரு எக்ஸ்ட்ராக்டில் என்ன பண்ணாங்கன்னா, முதல் இதை ஃபஸ்ட் எக்ஸ்ட்ராக்டு, இது செகண்ட் அப்படி வச்சுக்கலாம் நாம, இது தேர்ட். இந்த ஃபஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் என்ன இருக்குது, எக்ஸ்ட்ராக்ட் உள்ள ஹீட் கில் டெஸ்டைனும் ஆர்சியனும் மிக்ஸ் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த எக்ஸ்ட்ராக்டில் முதல்ல என்ன பண்ணாங்கன்னா, ப்ரோட்டீனேஸ் என்சைமை போட்டாங்க. இந்த ப்ரோட்டீனேஸ் என்சைம் போடும்போது என்ன ஆகும்னா, இந்த என்சைம்ஸ் எல்லாமே வில் டைஜஸ்ட் தி ப்ரோட்டீன். இந்த ப்ரோட்டீனேஸ் என்சைம் வில் டைஜஸ்ட் தி ப்ரோட்டீன். இந்த ப்ரோட்டீன் எல்லாமே டைஜஸ்ட் பண்ணிடும். அப்போ இந்த எக்ஸ்ட்ராக்டில் வந்து நோ ப்ரோட்டீன், இதில் ப்ரோட்டீனே இருக்காது. இப்போ என்ன பண்ணாங்க தெரியுமா, இந்த எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து ஒரு மைஸ்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணாங்க. அப்போ ரிசல்ட் அவங்களுக்கு என்ன கிடச்சிச்சுன்னா, மைஸ் வந்து இறந்து போச்சு, டைடு. சரியா, இப்போ நெக்ஸ்ட்டில் என்ன பண்ணாங்கன்னா, இதில் வந்து ஆர்என்ஏஸ் என்சைம் ஆட் பண்ணாங்க. இந்த என்சைம் வில் டைஜஸ்ட் ஆல் தி ஆர்என்ஏ. எல்லா ஆர்என்ஏவும் இது டைஜஸ்ட் பண்ணியாச்சு. அப்போ இந்த எக்ஸ்ட்ராக்டில் வந்து ஆர்என்ஏ கிடையாது, நோ ஆர்என்ஏ. இந்த எக்ஸ்ட்ராக்டை மைஸ்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணாங்க. இன்ஜெக்ட் பண்ணும்போது மைஸ் டைட் இறந்து போச்சு. இந்த தேர்ட் எக்ஸ்ட்ராக்டில் இந்த டிஎன்ஏஸ் என்சைம் போட்டாங்க. It will digest all the DNA molecules. அப்போ இட் இஸ் வித்தவுட் திஸ் எக்ஸ்ட்ராக்ட் இஸ் வித்தவுட் டிஎன்ஏ. இப்போ இது என்ன பண்ணாங்கன்னா, ஒரு மைஸ்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணாங்க. பட் மைஸு உயிரோடவே இருந்துச்சு.
ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எக்ஸ்ட்ராக்ட் ஹீட் கில் எக்ஸ்ட்ரேனையும் ஆர்சினி மிக்ஸ் பண்ண எடுத்த எக்ஸ்ட்ராக்டில் நான் முதல்ல ப்ரோட்டீனைஸ் என்சைம் போடுறேன். என்சைம் போட்ட உடனே எல்லா ப்ரோட்டீனையும் டைஜஸ்ட் பண்ணிவிடும். இப்போ இந்த எக்ஸ்ட்ராக்டில் ப்ரோட்டீன் கிடையாது. இதை நான் இன்ஜெக்ட் பண்ணும்போது மைஸ் இறந்து போச்சு. இதை நான் அனலைஸ் பண்ணும்போது மைஸோட டிஷ்யூஸில் எனக்கு வந்து அலைவ் எஸ்ட்ரே கிடச்சிச்சு. அலைவ் எஸ்ட்ரெயின்ஸ் இவங்க பார்த்தாங்க இதோட டிஷ்யூஸில். சரியா? அப்போது நான் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ரிமைனிங் இருக்க சப்ஸ்டன்ஸை இன்ஜெக்ட் பண்ணும்போது திருப்பியும் மைஸ் என்னாச்சு? இறந்து போச்சு. திருப்பி என்னாச்சு? சம்திங் ஃப்ரம் தி எஸ்ட்ரே பாஸ் டு தி ஆர் ஸ்ட்ரெயின் ரிசல்ட்ஸ் இன் ஃபார்மேஷன் ஆஃப் எஸ்ட்ரெயின் அப்படி தான் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போது ப்ரோட்டீன் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் காரணம் இல்லை அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இட் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள். செகண்ட் கேஸ் பார்த்தோன்னா, ஆர்என்ஏ என்சைம் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் எல்லா ஆர்என்ஏயும் டைஜஸ்ட் பண்ணியாச்சு. இந்த எக்ஸ்ட்ராக்டில் வந்து ஆர்என்ஏ கிடையவே கிடையாது. இந்த எக்ஸ்ட்ராக்டை கொண்டு போய் மிக்ஸ் பண்ணும்போது மைஸ்க்கு இன்ஜெக்ட் பண்ணும்போது மைஸ் என்னாச்சு? திரும்பவும் இறந்து போச்சு. திரும்பவும் மைஸோட டிஷ்யூஸில் வந்து எஸ்ட்ரெயின்ஸ் இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணாங்க? ஆர்என்ஏ கிடையாது, ஏன்னா இதில் ஆர்என்ஏவே இல்லை. ஆர்என்ஏ இல்லைன்னு சொன்னால் ஆர்என்ஏ காரணமாக இருந்தால் கண்டிப்பாக மைசல்ஸ் வந்து அலைவாக தான் இருந்திருக்கணும். இதில் வந்து ஆர்என்ஏவே இல்லை. ஆர்என்ஏவே இல்லாமல் இதுக்கு எக்ஸ்ட்ராக்ட் நான் போடும்போதும் மைஸ் என்னவா கன்வெர்ட் ஆகி மைஸ் என்னவா ஆயிடுச்சு? இறந்து போச்சு. அப்போ இறந்து போச்சு அப்படிங்கிற காரணம் என்னென்னா, டிஷ்யூஸில் எஸ்ட்ரெயின்ஸ் இருந்துச்சு. இது ஆர்என்ஏவும் தவிர வேறு ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் வந்து இந்த ஆர் எஸ்ட்ரெயினை வந்து எஸ்ட்ரெயினாக மாற்றிருக்கு. நமக்கு ஏற்கனவே தெரியும் எஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் வந்து விருளன்னு சொல்லுவாங்க. விருளன்னா தே காஸ் டிசீஸ் அண்ட் தி ரிசல்ட்டு. இந்த ஆர்ஸ்டெயின்ஸ் எல்லாமே நான் விருலன்ட். கிரிஃபித்தோட எக்ஸ்பெரிமெண்ட் என்ன? சம்திங் ஃப்ரம் தி விருலன்ட் ஸ்டெயின் வில் பாஸ் டு தி நான் விருலன்ட் டு டர்ன் தேம் இன் டு எஸ்ட்ரெயின். இதுதான் வந்து இது மாற்றுது அப்படிங்கிறது தான் கிரிஃபித்தோட டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல். அப்போ நான் இங்கே ஆர்என்ஏ இல்லாமல் இன்ஜெக்ட் பண்ணும்போது மவுஸ் என்னாச்சு? இறந்து போயிடுச்சு. தேர்ட் கேஸில் நான் டிஎன்ஏ ஃபுல்லாக டைஜஸ்ட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ராக்டில் டிஎன்ஏவே கிடையாது. டிஎன்ஏ இல்லாமல் இன்ஜெக்ட் பண்ணும்போது மட்டும்தான் மைஸ் வந்து உயிரோடு இருக்குது. அப்போ தான் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, டிஎன்ஏ தான் ரெஸ்பான்சிபிள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மெசேஜை கேரி பண்ணி கொண்டு போகிறது, ஆர் ஹெரிடிட்ரி இன்ஃபர்மேஷனை கேரி பண்ணி கொண்டு போகிறது டிஎன்ஏ அப்படிங்கிறத தான் இதை பேஸ் பண்ணி கண்டுபிடிச்சாங்க. சரியா? நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். இந்த ஃபஸ்ட் சாம்பிளில் ப்ரோட்டீன்ஸ் போடும்போது ப்ரோட்டீன் எதுவுமே இல்லை. இந்த எக்ஸ்ட்ராக்டில் இதை இன்ஜெக்ட் பண்ணும்போது மைஸில் வந்து அலைவ் எஸ்ட்ரெயின்ஸ் பார்த்தாங்க. செகண்ட் கேட்டகரியில் திருப்பியும் ஆர்என்ஏல டைஜஸ்ட் பண்ணிட்டு அதை இன்ஜெக்ட் பண்ணும்போது செகண்ட் கேட்டகரியிலையும் மவுஸ் இறந்து போச்சு. ரெண்டுத்துலேயுமே மைஸ் இறந்து போயிடுச்சு. ஆனால் டிஷ்யூஸில் வந்து எஸ்ட்ரெயின்ஸ் பார்த்தாங்க இது ரெண்டு கேஸில். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாங்க. ஆர்என்ஏவும் காரணம் கிடையாது, ப்ரோட்டீனும் காரணம் கிடையாது. த ஒன்லி ரெஸ்பான்சிபிள் ஸ்ட்ரக்சர் விச் கேரிஸ் த இன்ஃபர்மேஷன் ஓகே அதுக்கு தான் டிஎன்ஏ அப்படிங்கிறது தேர்டில் கண்டுபிடிச்சாங்க. என்னென்னா, தேர்ட் எக்ஸ்ட்ராக்டில் டிஎன்ஏவே கிடையாது. டிஎன்ஏ இல்லாமல் இன்ஜெக்ட் பண்ணும்போது மட்டும்தான் மைஸ் அலைவாக இருந்துச்சு. அப்போது டிஎன்ஏ ஃப்ரம் தி எஸ்ட்ரெயின் பாஸ்ட் டு தி ஆர் ஸ்ட்ரெயின் டு கன்வெர்ட் தேம் அகெயின் இன் டு அ எஸ்ட்ரெயின். இந்த பாஸ் ஆன இந்த டிஎன்ஏ தான் வந்து இந்த ஆரை எஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. வேர் தி நான் பேத்தோஜெனிக் ஃபார்ம் வாஸ் டர்ன்ட் இன் டு பேத்தோஜெனிக். This is what they have identified based on this experiment. சரியா? இவங்க என்ன பண்ணாங்கன்னா, கிரிஃபித்தோட எக்ஸ்பெரிமெண்ட்டை கிளியர் கட்டாக கொடுக்கணும்னு நினச்சாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, டிஎன்ஏவா இல்லை போடுனா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணாங்க. இல்லை டிஎன்ஏ தான் அப்படிங்கிறதும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆனால் இவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்து கூட டிஎன்ஏ தான் இன்ஃபர்மேஷனை கேரி பண்ணி கொண்டு போகுதுன்றதை யாரும் அக்செப்ட் பண்ணிக்கல. இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணாங்க டு ப்ரூவ் தட் டிஎன்ஏ. நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் சர்ஷியன்ஜேஸ் எக்ஸ்பெரிமெண்ட். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, திரும்பவும் கன்ஃபார்ம் பண்ணாங்க டிஎன்ஏ இன்ஃபர்மேஷன்ஸை கேரி பண்ணி கொண்டு போகுதா இல்லாட்டி ப்ரோட்டீன் கேரி பண்ணி கொண்டு போகுதாங்கிறத அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.